ஒரு பசுமாடு நல்லா இருக்கு, சூப்பராக இருக்குது. பார்த்துருக்காங்க, இந்த மாதிரி பசுமாடுங்கள்லாம் மற்ற பள்ளியெலாம் நிறைய வருங்க. மாடு வேணுன்றவங்க இந்த வந்து வாங்கிக்கலாங்க மற்ற பள்ளியில். ரெண்டு பசுமாடுங்க, செகல் மட்டியா, நல்லா இருக்கு ஜோடி, செம்மையா இருக்குது பாருங்க. அழகா இருக்கு, ரெண்டு ஜோடி கொண்டு வந்திருக்காங்க. ஏர் ஓட்டின பசுமாடுங்க தாங்க. செனையா இருக்காது, எவ்வளோ சொல்லியிருக்கேன் ப்ரோ? அறுபத்தஞ்சு சொல்லிட்டு அது மட்டும் தான் அறுபது ரூபா சொல்லிட்டு இருக்காரா? 60 ரூபாய்க்குள்ள கேட்டுட்ருக்காங்க. ஒன்று மட்டும் 8 மாதம் சென்னையாக இருக்குங்க, அந்த பக்கம் இருக்குது. அது 8 மாதம் சென்னை மாடுங்க, நல்லா நல்லா இருக்குங்க, அமைதியாக தான் இருக்குது மாடுங்கலாம். இதுதாங்க 8 மாதம் சென்னை ஜம்மன் இருக்குது. இன்னும் 2 மாதத்தில் கண்ணு போயிட்டுறோம். ஒரு கண்ணுக்குட்டி போட்டா 15,000 உழைக்கணும். எந்த ஊர்ண்ணா போது? எந்த ஊர் ப்ரோ போது? வாணிமடி. 60,000 முடிஞ்சிருது. எல்லாம் மாதிரி கண்ணை எவ்வளோ பார்த்துட்டு கண்ணுக்குட்டியோட ஒரு பசுமாடுங்க போட்டு, இப்போ தான் ஒரு 4 நாள் ஆகும் நினைக்கிறேன். கண்ணுக்குட்டி நாட்டு பசுமாடுங்க, பிள்ளை கலரு நல்லா வந்து கை வச்சு கூட பால் கறக்கலாம். ஸோ அந்த அளவுக்கு வந்து அமைதியாக இருக்கும் மாடு. பால் பார்த்தீங்களா, கறந்து பார்க்குறாங்க. ஸோ அமைதியாக இருக்குது மாடு, எந்த தொந்தரவும் இல்லை, யார் ஒன்றா பிடிச்சிக்கலாம். அப்போ நாங்கள் என்ன கண்டுபிடிக்கலாம்? 35 கே மாடு
பால் வந்து 2 லிட்டர் கறக்குது அப்படியே சொல்லியிருக்காங்க. எவ்வளோ சொல்லியிருக்காங்க? 32,000 ரூபா வந்து சொல்லியிருக்காங்க. மாடு கண்ணோட இருக்குதுங்க. 32,000 ரூபா வந்து சொல்லியிருக்காங்க. பாருங்க பசுமாடுங்க எவ்வளோ தரமாக இருக்குது பார்த்தீங்கன்னா. இது வந்து பார்த்தீங்கன்னா 2 பழம் தான் சொல்லியிருக்காங்க. 8 மாதம் சினையா சூப்பராக இருக்குது பசுமாடுங்க. 8 மாதம் சின மாடு. எட்டு மாதம் சன வயிறு நல்லா பெருசாக இருக்குது. இன்னும் 1 மாதம் 1.5 மாதத்தில் வந்து கண்ணு போட்டுருவோம். ரெண்டு பல் தான் சொன்னேன். மாடெல்லாம் வந்து செம்ம தரமா தரங்க. மாடு பார்த்தீங்கன்னா தெரியும் மாடு எவ்வளோ தரமா இருக்கு பாரு. கலர் கம்மியா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இருக்கிற கலர் தான் அப்படின்னு சொல்லிட்டு மாடு விக்கிறவங்க சொல்லிட்டு இருக்காங்க. அதானே மாடுங்க சூப்பர் மாடுங்க. கலர் கம்மியாகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சூப்பர் 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 சூப்பரான மாடுங்க. எட்டு மாசம் சென்னை 2 பல் மாடுங்க. வியாபாரம் பாருங்க எப்படி பேசிட்டு இருக்காங்க. இன்னும் துண்டு முறை தான் மாடு நிறைய பேருக்கு வந்து பிடிச்சிருக்கு. ஸோ ரேட்டு தான் பேசிகிட்டு இருக்காங்க. கன்றுங்க 3 கன்று 1 பசுமாடு வந்து ஏறிட்டுருக்காங்க. நாட்டு பசுமாடுங்க. காளை கண்ணுலாம் இருக்குது. எல்லாமே காளை கண்ணு தான். 3 இறக்கிட்டாங்களா? இப்போ 3 இறக்கிட்டாங்களா? இன்னும் 3 பாருங்க செம ஜம்ப். நாட்டுக்கண்ணு சூப்பராக இருக்குங்க. நாட்டுக்கண்ணுங்க ஒரு பசுமாடு இருக்குது. செவல நல்லா தரமாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 8 மணி ஆகுதுங்க. இன்னும் மாடு வந்து இறக்கிட்டு இருக்காங்க. ஒரே காரணம் தான் மழை வரும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் எதிர்பார்த்து எல்லாம் லேட்டாக மாடு கொண்டு வந்துட்டு இருக்காங்க. ஒரு காளை ஒன்று நிற்குது பாருங்க. சூப்பர் காளைங்க. என்ன பண்ணல அது? 4 பல்ல. எந்த ஊர்னா? பூங்குளம். 4 பல் காளை கன்றுங்க. செம்மையாக இருக்கு. என்னண்ணா ரேட் சொல்லியிருக்கீங்க? 45,000 சொல்லியிருக்காங்க இந்த காளை. 4 பல் காளைங்க. பூங்குளத்துல இருந்து கொண்டு வந்திருக்காங்க. கண்ணு மாடுங்க நிக்குது. என்ன ரேட் சொல்றாங்க சொல்லிட்டு அவங்ககிட்ட கேட்போம். அண்ணங்கிட்ட கண்ணு மாடுங்க சூப்பரா நிக்குது. எந்த ஊர் மண்ணா? தாத்தவள்ளி. ஓகே ஓகே ஓகே. என்ன பல்லுண்ணா எவ்வளோ ரேட் சொல்லியிருக்கீங்க? அப்படியே சொல்ல எவ்வளோ சொல்லியிருக்கீங்க? என்ன ரேட் நான் சொல்லியிருக்கீங்க? 36. 30க்குள்ளே கேட்குறாங்களா? சரி 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 சரி. அடுத்த வாரம்லாம் எப்படின்னா? அடுத்த வாரம் மாடு வரும் வராதா? ஏன்னா பொங்கல்ன்றதுனால
சரி சரி சார், அடுத்த வாரம் அதான் பொங்கல் கழிச்சுதான். சரி சரி சார், அடுத்த வாரம் வந்து மாடு சேராதாங்க. இந்த வாரம் ஓரளவுக்கு சுமாராக இருக்குமா, அது கழிஞ்சு பார்த்தீங்கன்னா பொங்கல் கழிஞ்சு தான் வந்து மாடு வந்து சேரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 35,000 சொல்லியிருக்காங்களா, 30 கேட்டிருக்காங்க. இந்த மாடு கன்று மாடு, கடை கன்று குட்டியோட இருக்குது, தாத வழியிலேருந்து வந்திருக்காங்க.